அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் டெம்பிள் ரன் டிவோஷனல் சேனல் வழியா திருவாரூர் மாவட்டம் திருக்கண்ணமங்கையில் வீற்றிருக்கும் அருள்மிகு பக்தவச்சல பெருமாள் என்று அழைக்கப்படுகின்ற பத் பத்ராவி பெருமாள் கண்ணமங்கை நாயகி திருக்கோவிலை பற்றி பார்க்கலாம் வாங்க திருமங்கை ஆழ்வார் இந்த திருத்தலத்தில் சாசனம் செய்துள்ளார் இந்த ஸ்தலத்தில் கருடாழ்வார் நின்ற கோலத்தில் பிரம்மாண்டமாக அருள்பாலிக்கிறார் திருமணத்தில் தடை உள்ளவர்கள் குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்கள் வேலை வேண்டுபவர்கள் நினைத்தது நடக்க வேண்டுபவர்கள் இந்த ஸ்தலத்திற்கு வந்து வழிபாடு செய்யலாம் இந்த திருக்கோவிலின் ஸ்தல வரலாற்றை பற்றி பார்ப்போம் வாருங்கள் பார்க்கடலை கடைந்தபோது அதிலிருந்து கற்பக விருட்சம் காமதேனு ஆகியவை தோன்றியது இறுதியில் மகாலட்சுமி வெளிப்பட்டாள் முதலில் அவள் பெருமாளின் அழகிய தோற்றத்தை கண்டாள் அதனை மனதில் நிறுத்தி இந்த ஸ்தலம் வந்து பெருமாளை அடைய தவம் இருந்தாள் திருமகள் தவம் இருக்கும் அறிந்த பெருமாள் தனது மெய்காவலரான விஸ்வக்சேனரிடம் முகூர்த்த நாள் குறித்து தர சொன்னார் பின்னர் லட்சுமிக்கு காட்சி தந்து முப்பத்து முக்கோடி தேவர்கள் புடைசூழ பெருமாள் இங்கு வந்து லட்சுமியை திருமணம் செய்தார் பெருமாள் தன் பார்க்கடலை விட்டு வெளியே வந்து இங்கிருந்த லட்சுமியை திருமணம் செய்ததால் பெருமாளுக்கு பெரும்புறக் என்ற திருநாமம் ஏற்பட்டது லட்சுமி இங்கு தவம் செய்ததால் இந்த ஸ்தலத்திற்கு லட்சுமி வனம் என்ற பெயரும் இங்கேயே திருமணம் நடந்ததால் கிருஷ்ணமங்கல சேத்திரம் என்ற பெயரும் ஏற்பட்டது பெருமாளின் நூற்றி எட்டு திருப்பதிகளுள் இந்த திருத்தலமும் ஒன்று ஒரு தலத்திற்கு இருக்க வேண்டிய விமானம் ஆரண்யம் மண்டபம் தீர்த்தம் சேத்திரம் நதி நகரம் என்ற ஏழு லட்சணங்களும் அமைய பெற்றதால் சப்த புண்ணிய சேத்திரம் சேத்திரம் என்ற பெயர் இந்த ஸ்தலத்திற்கு வந்தது இந்த ஸ்தலத்தில் நடந்த திருமால் திருமகள் திருமணத்தை காண தேவர்கள் கூட்டம் கூட்டமாக வந்து குவிந்ததோடு எப்போதும் இந்த திருக்கோலத்தை கண்டு கொண்டே இருக்க என்று நினைத்தார்கள் எனவே அவர்கள் தேனீக்கள் வடிவெடுத்து கூடு கூடுகட்டி அதிலிருந்து கொண்டு தினமும் பெருமாளின் தரிசனம் கண்டு மகிழ்ந்தார்கள் இன்றும் கூட தாயார் சன்னதியின் வடபுறத்தில் ஒரு தேன்கூடு உள்ளது இந்த தேன்கூடு எவ்வளவு காலமாக உள்ளது என்பது யாருக்கும் தெரியாது இந்த தேனீக்கள் பக்தர்களை ஒன்றும் செய்வதில்லை மோட்சம் வேண்டுபவர்கள் இந்த ஸ்தலத்தில் ஒரு இரவு மட்டும் தங்கினால் போதும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை பக்தர்களுக்காக ஆவி போல வேகமாக வந்து அருள்பாளிப்பதால் பக்தர் ஆவி என்றாகி பத்தராவி என பெயர்பட்டார் இந்த ஸ்தலத்து பெருமாள் இந்த ஸ்தல பெருமாள் உத்பல விமானத்தின் கீழ் அருள்பாளிக்கிறார் சிவபெருமான் நான்கு உருவம் எடுத்து இந்த ஸ்தலத்தின் நான்கு திசைகளையும் காத்து வருகிறார் பொதுவாக எல்லா கோயில்களிலும் நான்கு திருக்கரங்களுடன் விளங்கும் விஸ்வக்சேனர் பெருமாளின் சார்பாக லட்சுமியை சந்திக்க சென்றதால் இரண்டு திருக்கரங்களுடன் அழகிய வடிவில் இங்கு அருள்பாலிக்கிறார் மகாவிஷ்ணு வாமன அவதாரம் எடுத்தபோது வானத்தை அளந்த காலை பிரம்மன் தன் கமண்டல நீரால் அபிஷேகம் செய்தார் அதிலிருந்து தெரித்து விழுந்த ஒரு துளி இந்த இடத்தில் விழுந்தது அதுவே தர்ஷன புஷ்கரணி என்று ஆனது சந்திரன் தனக்கு ஏற்பட்ட சாபம் நீங்க அழைந்து திரிந்தபோது இந்த புஷ்கரணியை கண்டான் இதை பார்த்த பார்த்தவுடனேயே அவனது சாபமானது தீர்ந்தது எனவேதான் இதற்கு தர்ஷன புஷ்கரணி என்று பெயர் ஏற்பட்டது இங்குள்ள தாயாரை பெருமாள் இந்த தீர்த்தத்தால் அபிஷேகம் செய்து பட்ட மகிழ்ச்சியாக்கினார் இதனால் இந்த தாயாருக்கு அபிஷேகவள்ளி என்று பெயர் வந்தது நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தை தொகுத்த நாதமுனிகளுக்கு திருக்கண்ணமங்கையாண்டான் என்ற சீடர் ஒருவர் இருந்தார் அவர் இந்த ஊரில் பிறந்தவர் மேலும் பெருமாளிடம் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர் இந்த திருக்கோவிலை சுத்தம் செய்து பெருமாளே அடைக்கலம் என்று இருந்தார் ஒரு நாள் இவர் வேத பாராயணம் செய்து கொண்டே நாய் வடிவம் கொண்டு மூலஸ்தானத்திற்குள் ஓடி ஜோதியாக இறைவனுடன் கலந்தார் இன்றும் ஆணி மாத திருவோண நட்சத்திரம் இவரின் மகா நட்சத்திரமாக கொண்டாடப்படுகிறது இவரது பெயரே இந்த ஊருக்கு நிலைத்துவிட்டது பெருமாளின் மங்களா சாசனம் செய்யப்பட்ட நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் பதினாறாவது திவ்ய தேசமாக விளங்கும் திருவாரூர் மாவட்டம் திரு திருக்கண்ணமங்கை அருள்மிகு பக்தவச்சல பெருமாள் கண்ணமங்கை நாயகி திருக்கோவிலை பற்றி டெம்பிள் ரன் டிவோஷனல் சேனல் வழியாக தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் டெம்பிள் ரன் டிவோஷனல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்